ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது வில்லேஜ் அடிக்டர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும்னா, இதுதான் எங்கள் ஊர். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருக்கிற பனைமரத்தில் இருக்கிற பனைமரத்தை வச்சு நம்ம வந்து பனைமரத்தை அவிச்சு சாப்பிட போகிறோம். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போயிட்டு நம்ம மரத்துலேயே போயிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மரத்தில் அறுவகம் போச்சு பனங்காய். நம்ம இன்றைக்கி அவிக்கிறதுக்கு வந்து பனங்காய் தான் தேவை. பனம்பழத்தை வந்து அவிச்சு திங்க முடியாது, பனம்பழத்தை கட் பண்ண முடியாது. பனங்காய் மட்டும்தான் நல்லா அறுத்து தாக்கணும். ஓகே, வந்து வந்து பனங்காய் மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அறுவகம் முடியாச்சு இன்றைக்கி அவிச்சு சாப்பிடுவோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பொட்டு முள். சின்ன வயசில் இதை வச்சு தான் விளையாடுறது. ஒரு சின்ன செடியில் இருக்கும், அந்த செடியிலேருந்து பிடுங்கி நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களோட தலையில் விட்டு எறியிறது. தலையில் விட்டு இருந்தோம்னா முடியில் போய் இது பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டால் அது ஒரு காமெடிகள் தான். நைன்டிஸ் கிட்ஸ் கேமில் இதுவும் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பனங்காய் மரத்துலேருந்து பிடுங்கி அதை வந்து சட்டியில் போட்டு அவிச்சாச்சு. அவிச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறது இந்த உள்ளருக்குள்ளே தான் சாப்பிடணும், வெளியில் கருப்பு உள்ள சாப்பிடுங்க.
நார் நாராக வரும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பனம்பழம் டேஸ்ட்டு வேறு லெவல் தான். கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பனங்களை வந்து அதிகமாக கிடைக்கும். பனைமரத்தில் நன்மைகள்லாம் நிறையா இருக்குது. பனம் காய் பனம் பழம். அடுத்து பனம்பழம் வீடியோ, பனம்பழத்தில் கேக் செய்கிறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ எடுத்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் கூறி உடனுக்குடன் வரும். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பாய்.